ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹிஸ்திரிடெக். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பெசோன் பிராண்ட்லேருந்து ரெண்டு போர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோடய டீட்டெயிலும் அண்ட் அதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் கீழே இருக்கிற கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதேமாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. நம்ம இப்போது இந்த ரெண்டு போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு 5.1 கெய்னர் போர்டு, அதுக்கப்புறம் ஒரு 5.1 செலெக்ஷன் போர்டு, அதாவது ஸ்விட்சிங் போர்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு போர்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6 சேனல் கெய்னர் போர்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா செலெக்டர் போர்டு, 5.1 செலெக்டர் போர்டு. ஸோ இந்த ரெண்டு போர்டும் நம்ம வந்து ரெகுலராக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க வேறு வேறு ப்ராண்டில். ஸோ நானும் ட்ரை பண்ணேன், இது ரீசெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, அது ரிலேட்டடான ஒரு டீட்டெயில் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் போத் அனலாக் டிஜிட்டல் ரெண்டு பண்ணும்போது உங்களுக்கு இதில் இருக்க கெய்னர் போர்டு யூஸ் ஆகும். நீங்கள் மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நான் அது என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இந்த செலெக்டர் போர்டு, நான் பேக் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இதோட எல்லா ப்ராடக்ட்டும், மீன்ஸ் எல்லா காம்பனண்ட்டுமே வந்து SMD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க போர்டில். இந்த போர்டுன்னு இல்லை, இவங்க பண்ணுற மேக்ஸிமம் எல்லா போர்டுமே வந்து 99% எனக்கு தெரிஞ்சு எல்லாமே SMD காம்பனண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் அவுட்புட் வந்து இந்த ரெண்டுலேயுமே கிடைக்குது. இது வந்து கெய்னர் போர்டு, ரெண்டுமே நான் உங்களுக்கு அன்பேக் பண்ணிட்டு காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுவும் நல்லா ஃபினிஷிங் பண்ணி ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ரீசெண்டாக நம்ம ஒரு Pro 2 கிட் வீடியோ கூட பார்த்துருப்போம், அந்த ஃபுல் வீடியோ இன்னும் பண்ணல, பட் ஆனால் அந்த கிட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடியே ஒரு ரிமோட் கிட் வீடியோவும் பார்த்துருப்போம். ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு, ஸோ அதனால் ஒரு சின்ன வீடியோ தான், ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டீட்டெயில் தான் நான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இது ரிலேட்டடான உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தாலோ, நீங்கள் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், அது கால் பண்ணலாம். இன்கேஸ் கால் பண்ணி எடுக்கலனா, நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணிடுவேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா இந்த 6 சேனல் கெய்னர் போர்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த செலெக்டர் போர்டு, 5.1 செலெக்டர் போர்டு. ஆக்சுவலாக இந்த 5.1 செலெக்டர் போர்டில் வந்து நம்ம ஆக்ஸ் எல்லாம் நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாது. அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கனெக்ஷன் ஃபுல்லாகவே. இது வந்து கெய்னர் போர்டு, நம்ம கெய்னர் போர்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க எப்படின்ட்டு. ட்ரிம் பார்ட் மட்டும் நமக்கு த்ரூ ஹோல் டைப்பில் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே நமக்கு வந்து மேக்ஸிமம் SMD தான், ஐசியிலேருந்து எல்லாமே SMD தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த போர்டு, 6 சேனல் கெய்னரு. ஸோ நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அதில் இருக்க கெயினை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 2 சேனல் அந்த மாதிரிலாம் எதுவும் அவைலபிள் இல்லை, இவங்ககிட்ட 6 சேனல் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. பட் இதுவே நமக்கு ஒரு சின்ன காம்பேக்டான சைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியோடு இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை காட்டிகிட்ருக்கேன். இப்போது பின்னாடி வந்து டேட்டு போட்டிருக்காங்க, இது ரீசெண்டாக பண்ணது தான். ஸோ இதில் டீட்டெயில் வந்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து பார்க்க போகிறது 5.1 செலெக்டர் போர்டு. இந்த போர்டும் அதே மாதிரி தான், இது கொஞ்சம் நமக்கு க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம Pro 1 கிட்டு பார்த்தோமே அதே கலர், சேம் அதே கலரில் இருக்கும். இதுலேயும் வந்து நமக்கு எல்லாமே SMD தான், இதில் இருக்க எல்லாமே SMD காம்பனண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து போர்ட்லேயும் வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, Bassoon 5.1 செலெக்டர் போர்டு அப்படின்ட்டு. 2 47K பெருசாக போட்டிருக்காங்க. அது போக நமக்கு 2 IC கொடுத்துருக்காங்க ஸ்விட்சிங்க்காக, அதுக்கப்புறம் செலக்டருக்கு வந்து நமக்கு மேலே ஒரு பின் கொடுத்துருக்காங்க. இதோட மற்ற டீட்டெயில் அண்டு இதில் வந்து நமக்கு இன்னொன்று என்னென்னா, நமக்கு இதில் ஆக்ஸ் செலெக்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக இது எப்படி அப்படிங்கிறதையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கெய்னர் சொல்கிறேன். கெய்னர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 6 சேனல், இதில் வந்து 2, 4 அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுல ஒன்லி 6 சேனல் கெய்னர் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒரு 2-3 அனலாக் செட்டுக்கு யூஸ் பண்ணேன், நல்லாவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இதோட இன்புட்டு மேலே வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, எது கிரவுண்டு, எது ஃப்ரண்ட், லெஃப்ட், ரைட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, சப்பு, அதுக்கப்புறம் ஒரு கிரவுண்டு, எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின் டைப்பு தான், நம்ம பின் வேணுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம சால்டர் பண்ணுனாலும் நம்ம பேக் சைட்லேருந்து இதை சால்டர் பண்ணிக்கவும் முடியும். மற்றபடி இதில் வந்து சப்ளை வோல்டேஜ் வந்து 12-0-12, அதாவது +12 -12 கொடுக்கணும். கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க +12 வோல்ட்டு, கிரவுண்டு -12 வோல்ட் அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடில் நமக்கு வந்து இருக்கிறது அவுட்புட்டு. ஸோ இன்புட் 5 சேனல் கொடுத்துட்டு நம்ம இதில் ஒரு 5 சேனலை கெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் சேனலில் நம்ம ஏதாவது கெயின் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க நேமிங்கோடையே கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டோட கெயின்,
சரவுண்ட் லெஃப்டோட கெயினு சரவுண்ட் ரைட்டோட கெயின் அப்படின்ட்டு சப் எல்லாமே இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதுபடி தான் கனெக்ட் பண்ணணும் இல்லை, நம்ம ஒயரிங் எப்படி பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கனெக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு சப்பில் மட்டும் கெயின் கம்மியாக இருக்குன்னா இதில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இல்லை சென்டரில் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதோடய வேல்யூ மாற்றிக்கலாம். மோஸ்ட் வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே இது ஈவனாக இருக்கும்போதே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சில ப்ரோலாஜிக்கில் நமக்கு ஏதாவது கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி தெரியுது அப்படிங்கும்போது நம்ம அந்த இண்டிவிஜுவல் சேனலை மட்டும் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயில்ஸு. இதில் வோல்டேஜ் டீட்டெயில் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும். ஐசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எஸ்டியோட 4.1458 அப்படிங்கிற ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐசி பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ண ஆம்போட வீடியோவும் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஆக்சுவலாக வேறு வேறு ஒர்க்ஸ் இருக்கிறதுனால ரெகுலராக வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல, நினச்ச பிளான் பண்ண வீடியோஸை பிளான் பண்ண டைமில் அப்லோட் பண்ண முடியல. கண்டிப்பாக அந்த ப்ரோ 2வோட வீடியோ இந்த வீக்கெண்டுக்கு சண்டேல வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். அது ரொம்ப டிலே ஆயிடுச்சு, ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் கஸ்டமர் ஃபீட்பேக்கும் நம்ம வாங்கியாச்சு, அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து இந்த வீக் எண்டில் நான் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணிட்டு உங்களோட எல்லா டவுட்ஸும், நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்ட டவுட்ஸு, கால் பண்ணி கேட்டது, பர்சனலாக மெசேஜ் பண்ணது, எல்லா டவுட்ஸையுமே அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுலேயும் ஏதாவது விட்டுருந்தேன்னா அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த செலக்டர் போர்டு. ஸோ இது அந்த செலக்டருக்கான ஒரு ஸ்விட்ச், மேலே உள்ளது தான் நம்ம அந்த செலக்டருக்கான ஸ்விட்ச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு செலெக்ஷன், கீழே உள்ளது செகண்ட் செலெக்ஷன். அதாவது ரெண்டு 5.1 இன்புட் ஒன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஆக்ஸு அதெல்லாம் செலக்ட் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு ரெண்டு 5.1 இன்புட்டை நம்ம சுவிட்ச் பண்ணிக்கலாம் 1 or 2 அப்படின்ட்டு. இது வந்து அண்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சிங்கிள் சப்ளையில் தான் ஆப்ரேட் ஆகக்கூடியது. அதாவது +12 volt ஒரு கிரவுண்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இது அவுட்புட்டு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ரோலாஜிக் செக்ஷன் ஒரு டிவிடி இன்புட் செக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டையுமே இதில் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் டிவிடியிலிருந்து எடுக்கும்போது ஒரு ஸ்விட்சிங் பண்ணும்போது உங்களுக்கு டிவிடியிலிருந்து வர டைரக்ட் 5.1 ப்ளே ஆகும். அப்படி இல்லை எனக்கு ப்ரோலாஜிக்கிலிருந்து வர அவுட்புட் வேணும் அப்படிங்கும்போது செகண்ட் டைம் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரோலாஜிக்கிலிருந்து வர அவுட் வந்து இந்த அவுட்டுலேயே நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு சிம்பிளான ஒரு ஸ்விட்சிங் தான். ஆக்சுவலாக இதில் இவங்க இந்த ஆக்ஸு டிவி டிவிடி இந்த மற்ற ஆக்ஸ் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெண்டே ரெண்டு ஆக்ஸ் மட்டும் ஆட் பண்ணது, அதாவது ரெண்டே ரெண்டு இன்புட், ஆறு சேனல் இன்புட் நீங்கள் இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஒரு 5 சேனலில் வந்து 5 சேனல் இன்புட்டுக்காகவும் இன்னொன்று ஆக்ஸுக்காகவும் கூட யூஸ் பண்ணலாம். அதாவது சப்பு சென்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் நீங்கள் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் டிவிலேருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரெண்டு ஆக்ஸை கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதில் சுவிட்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேட்ரு இவ்வளோதான், இதில் நம்ம ரெண்டு இன்புட்டை வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். இதுவும் காம்பாக்டான சைஸில் இருக்கும். நீங்கள் ஒரு அன்லாக் ஆம் பண்ணும்போது அந்த ஸ்விட்சிங் போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிங்கன்னா ஒயரிங்கும் நீட்டாக இருக்கும், ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கு ப்ராப்ளம் இல்லாமல் ப்ளஸ் அவங்க ஐசிலாம் போட்டு பண்ணியிருக்காங்க சர்க்யூட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு மற்றதுக்கும், நீங்கள் நார்மலாக பண்ணுறதுக்கும் இதை வச்சு பண்ணுறக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ, ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தவங்க யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கீழே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்டதுனால தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இது கூட தெரியாதான்னு ஒரு சில வீடியோவில் சொன்னாங்க, ஆல்ரெடி போட்டாங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு. நம்ம அவங்களுக்காக பண்ணல, இதுவும் தெரியாத இருக்கவங்களுக்காக தான் நம்ம சொல்கிற டீட்டெயில்ஸு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை கீழே சொன்னீங்கன்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.